சார் சில்க் சாரீஸ் வழங்கும் காத்து சிம்மாசனம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம் காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம் வணக்கம் நேயர்களே இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி பொதுவாக அரங்கத்தில் விருந்தினர்களோடு சந்திக்கின்ற இன்றைய காற்று சிம்மாசனம் இன்றைக்கு நான் மட்டுமாக மலர்கிறது முதலில் இது எதை பற்றியது என்றால் ஒரு சின்ன மலரும் நினைவுகள் தான் கிட்டத்தட்ட 24 வாரங்களாக காற்று சிம்மாசன நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாகிக் கொண்டு வருகிறது December 1 2013 ஆரம்பித்த இந்த காற்று சிம்மாசன நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மிகவும் அற்புதமான ஒரு சிம்மாசனமாக மலர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் 24 வாரங்களை கடந்துவிட்ட நிலையில் இதுவரைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்தன என்னென்ன சம்பவங்கள் நடந்தன என்னென்ன நிகழ்வுகள் இருந்தன என்னென்ன விருந்தினர்கள் வந்தார்கள் எந்தெந்த துறையிலிருந்து வந்தார்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்பதற்காகத்தான் இன்றைய காற்று சிம்மாசனம் மிகவும் வித்தியாசமான முறையில் உங்களுக்காக மலர்கிறது தொடர்ந்து பாருங்கள் நிவேதிதா என்ற மாணவி கல்லூரி மாணவி இப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாலும் மிகவும் சிறந்த பரத கலைஞராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை வெளிச்சம் போட்டு காட்டியது நம்முடைய காற்று சிம்மாசன நிகழ்ச்சி தான் இவர் ஆடுகின்ற நடனத்தை பார்த்த பின்பு யாருமே நம்ப மாட்டார்கள் இவருக்கு கண் பார்வை இல்லை என்பது शंभो शिव शंभो स्वयं भो 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 गंगाधर शंकर करुणा कर नामक भव सागर गंगाधर शंकर करुणा कर नामक भव सागर शंभो शिव शंभो स्वयं भो शंभो शिव शंभो स्वयं भो நேர்களே ஒரு அழகான நடனத்தை பார்த்தோம் நிவேதிதாவோடது திரும்பவும் அவங்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஒரு மயிலை போல ஒரு குயிலை போல அப்படி என்ன வேணும் சொன்னாலும் அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும் நிவேதிதா நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கை கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த பெரிய கடல் மாதிரியான பெரிய கண்கள்
நேர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே அந்த கண்கள்ல ஒளி இருக்கே தவிர பார்வை இல்லைங்கிறது எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம் பாருங்க. கனவும் நனவும் என்று ஆரம்பித்த அந்த காற்று சிம்மாசனம் மிகவும் அழகாக தொடர்ந்து நடைபோட்டு ஒவ்வொரு காற்று சிம்மாசன நிகழ்ச்சியிலும் சாதனை இருந்தது, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது, களிப்பு இருந்தது, காதல் இருந்தது, திருமணம் இருந்தது, அதை தாண்டிய பல சாதனைகள் கூட இருந்தன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களோட நேசத்தை சொல்லி திருமணம் செஞ்சிருக்கீங்க, உங்க குடும்ப பின்னணியிலிருந்து வெளியில வந்திருக்கீங்க முற்றிலுமா இல்லையா, அதனால் நீங்க ஏந்தது என்ன பெற்றது என்ன, உங்க நேசத்தால் நீங்க ஏந்தது என்ன, அதுக்குள்ள கண்ணீர் வந்துருச்சு உங்களுக்கு. நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம், இப்போ வந்து மேரேஜ் ஆகி நாங்க நல்லா இருக்கும், ஆனா இப்ப வந்து யார்கிட்டயும் கான்டாக்ட் இல்ல, ஒன் இயர் ஆகுது, இவங்க வீட்டு சைட்லயும் பேசுறது இல்ல, என் வீட்டு சைட்லயும் யாரும் பேசுறது கிடையாது, பேசுறது இல்ல. இருந்தாலும் வந்துட்டு நாட் வின்ஸ் என் தங்கச்சியும் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டே இருக்கேன், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்களும் உங்க தங்கச்சியும் இப்ப இந்த ஷோக்கு வந்தது வந்துட்டு இவங்க வந்துட்டு இதை பாப்பாங்க, பார்த்துட்டு நம்மள எப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல்ல தான் இங்க வந்தது. ஆனா நீங்க நல்லா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உள்ள இளைய தலைமுறை பத்தி சமூகம் என்ன சொல்லுது, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது மட்டும் இல்ல, நிறைய வருது அப்படின்னு இல்ல, அந்த மாதிரியான பரிசுதான முயற்சி நிறைய இருக்கு இப்ப உள்ள இளைய தலைமுறைக்கா அப்படின்றாங்க. அது உண்மையா உண்மைதான். ஏன்னா இது அந்த ஒரு காலத்துல நேசம் தோல்வி அடைஞ்சதுன்னா தேவதாஸ் பார்வதி எல்லாம் உருவானாங்க, இப்ப அப்படி இல்ல, அது இல்லைன்னா அடுத்தவருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட இருக்கீங்க. இப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் லவ் பண்ணிட்டு அங்க எதிர்ப்பு அதிகமா இருந்தது, அதெல்லாம் தாண்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சில எதிர்ப்புகள் இருக்கனால அவங்க பேரண்ட்ஸ் கேட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த டைமுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருது, அவன் அதோட இருக்கிறது இல்ல, அடுத்து ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான். அப்ப வந்து அதை வந்து அவனுக்கு பறகி போகுது, அடுத்து இன்னொரு பொண்ணை லவ் பண்றான். அந்த விட்டு போன பொண்ணு வந்து அந்த டைம் போயிட்டான் இன்னொரு பையன் அப்படின்னா லவ் மேல லவ் வந்து போயிட்டே இருக்குது. இப்ப வந்து லவ்ங்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமா பெண்களுடைய காலையில அவசர நேரத்துல இருந்து கரண்ட் இருக்க அவங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஒரு பிக்ஸ் வரைக்கும் தனிப்பட்ட நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை, இன்னைக்கு எல்லாருமே ஒர்க் கோயிங்னால ஆனால் ஒரு பிக்ஸ் கரண்ட் பண்ணணும், அது வீட்டுக்கு பல்வேறு பணம் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்துல இது பண்ணுவாங்க. என்ன சொல்லுங்க, அதுல வந்து உங்க மிஷின்ல ஒரு மிக்சியும் பார்த்தேன், கிரைண்டரும் பார்த்தேன், ஒரு செல்போன் சார்ஜர், செல்போன் சார்ஜர் இருக்கு, அப்புறம் வாஷிங் மிஷின், மல்டி பர்பஸா ஒரு கருவி இல்ல. நான் ஆக்சுவலா விவசாய பணத்துல போனதுனால அடிக்கடி தண்ணி கட்டிட்டு ஒரே ஒடியாவது ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு பவர் போவோம், திரும்ப வந்து ஆன் பண்ணிட்டு திரும்ப போகணும், இது மாதிரி நிறைய இருக்கும். அதனால என்ன பண்ணது, நார்மலா எல்லாமே மொபைல் போன் யூஸ் பண்ணுவோம். மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா மிஸ்ட் கால் கொடுக்குறது எல்லாத்துலயும் வரும், எஸ்எம்எஸ் பண்ண முடியலாம் மிஸ்ட் கால் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி சரி ஏதாவது ஜிஎஸ்எம் வச்சு ஏதாவது ஆன் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணலாமே அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் எல்லாம் நம்ம எப்படி ஃபோன் ஆன் பண்ணலாம் அப்படின்னு தொழிலுக்கே வர வச்சது, ஆனா என்னோட வளர்ச்சிக்கு வந்து அது உதவிதான்றதுதான் எனக்கு. அதைத்தான் இதைத்தான் நான் கேட்டேன், இப்படி வேற வார்த்தைகள்ல கேட்டேன். ஏன்னா எப்பவுமே நீங்க பேசும்போது ஒரு கண்ணீர் திரையிடுறத நான் பாத்துருக்கேன். மலர்ச்சிக்கு உதவலாங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, என்னோட சுதி வந்து ஜாஸ்தியா போகணும்னு சொல்றதுக்கு வந்து பெரிய குளத்துக்குள்ள வர பெயர் நான் கத்தி தருக்கிறதுக்கு தருக்கிறதுக்கு சவுண்ட் எல்லாம் போடணும், வாய்ஸ் அதாவது நாங்களே வந்து பாட்டு பாடணும் அப்படின்றது வந்து வாய்ஸ் பிடிக்கணுன்றதுக்கு வந்து காலையில ஏர்லிங் மார்னிங் எந்திரிச்சு சவுண்டா பாடுவோம். அப்படி பாடும்போது கூட சில பேர் வந்து எனக்கு வந்து எனக்கு வேண்டாம் அப்படி கத்திட்டு இருக்க பரவாயில்ல இல்லையாடா அப்படின்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன குழந்தை மாத்திரம் அண்ணா அண்ணா நல்லா இருக்குன்னு உண்மைதரா பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த குழந்தையோட மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே பிராக்டிஸ் பண்ண பண்ண வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க, வீட்டுல வந்து வேண்டாம் வேண்டாம் அந்த தொழில் எல்லாம் என்ன தொழில் இது அப்படின்னாங்க. இருந்தாலும் அதெல்லாம் படைச்சிட்டு இன்னைக்கு வந்து
அப்படியே பறவை வாசிச்சு பரதநாட்டியம் நடனத்தை பாடுறது.
ஒரு விஷயம் I'm sorry.
நம்முடைய காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில் அதை தவிர எங்களுடைய காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியில் பல அற்புதமான காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. அங்கு சந்தோஷங்கள் இருந்தன, மகிழ்ச்சிகள் இருந்தன, ஆனந்தங்கள் இருந்தன, பிரிவுகள் இருந்தன, சோகங்கள் இருந்தன. அதை தாண்டி பல உறவுகளை சேர்த்து வைத்த நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. பங்கேற்பாளர்கள் கூட 3 வயது குழந்தையிலிருந்து 93 வயது பாட்டிமார்கள் வரைக்கும் பங்கேற்ற ஒரே நிகழ்ச்சி எது என்று கேட்டால் காற்று சிம்மாசனம் என்று சொல்லலாம். மாறிட சாதி வெற்றில
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆழமா இருக்கு உங்களோட சிரிப்பு. சாகித்ய அகாதமி விருதாளர் கவிஞர் புவியரசு ஐயா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 93 வயது பாட்டி ஞானாம்பாள் என்கின்ற யோகா பாட்டி பங்கேற்றார். அதை தாண்டி அமுதினி என்கின்ற அமெரிக்காவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர் பங்கேற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் அவர் பேசிய தமிழுக்காகவே அவருக்கு வீடம் சூட்டப்பட்டது என்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஐயா, எனக்கு உங்கள்கிட்ட முக்கியமான முதல் கேள்வி என்னன்னா, 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள். தமிழுக்காக நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த பங்களிப்பு ரொம்ப அற்புதமானது. ஆனா திடீர்னு பேசிக்கிட்டு திஞ்சி திமாச்சின்னு அது என்ன அர்த்தம்? திஞ்சி திமாச்சின்னா என்ன அர்த்தம்? இந்த நீண்ட நேரம் தான் விடையா? திருச்சி திமாச்சுங்கிற சொல் காதல வெளிச்சிட்டு எப்ப வெளிப்பானாலும் அந்த சொல் வெளிச்சிட்டு பல பேர் விட்ட கேட்ட என்னுடைய பொருள் என்ன புரியல, யாருக்குமே புரியல. வாழ்க்கையில் அப்பப்போ தோன்ற ஒவ்வொரு வரி கவிதைகளோட அப்படி எழுதிட்டே வந்தோம். இது தொகுக்கும் போது ஒரு பேர் வைக்கணும் போது அந்த வரிகள் வாழ்க்கை பற்றிய வரிகள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னங்கிறது புரியல, யாருக்குமே புரியல, கேட்டாலும் புரியல. மனிதன் எதுக்காக பிறந்தா ஏன் பிறந்தா சரியான பதில் தெரியாதனால வாழ்க்கை ஒரு புதிதாக இருப்பதனால புதிதான தலைப்பு தமிழ் வைப்புக்கு பங்களிப்பு செய்தாலும் கூட திருச்சி திருவாச்சியில ஒரு புதிய வார்த்தை தமிழ் கிடையாது. அதுக்கே ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷம். அம்மா, ஆரம்பத்துல இருந்து நீங்க யோகா பண்ணாலும் நாங்கதான் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. செய்ய முடியுமா? பண்ணுங்கம்மா. கோ அப்படிங்க நடுல
மாத்திர மனம் உடைந்து பிரிந்து போன தன்னுடைய தந்தையை நினைத்து வருந்து கண்ணீர் விட்டதையும் நீங்கள் அறிவீர்கள். வீட்டு குடும்பத்துல என்ன ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா பெரியோட பண்பாடு கலாச்சாரம் இது இருந்தா அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து கரெக்டா அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது மிஸ் ஆகுது. அதை தொடர்ந்து வந்து பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை வந்து வருங்கால குழந்தைகளை வந்து பாதிப்பு நிறைய கொண்டு வருது. எக்ஸாம்பிள் ஒரு என்ன எனக்கு வந்து எங்க அம்மா வந்து டிவோர்ஸி சோ என்ன பாட்டி கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா எங்க அம்மாவுக்கு எடுத்து செய்யறதுக்கான ஒரு ஆள் இல்ல. பட் இதுதான் கரெக்ட், இதுதான் ஒரு கரெக்டான வழி எப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு ஆள் இல்ல. சோ கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு நிறுவனம் கண்டிப்பா வந்து வாழ்க்கையில எல்லாரும் இதை தாண்டி சேவாலயா என்கின்ற ஆதரவற்ற குழந்தைகள் பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவி காணாமல் போன தன்னுடைய தம்பியை நினைத்து அழுது அதற்கு பின்பு புதுகை தொலைக்காட்சியும் புதுகை தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் ஹரி அவர்களுடன் சேர்ந்து வீட்டுக்கு சென்று அவருடைய தம்பியை சேர்த்து வைத்த கதையையும் நீங்கள் அறிவீர்கள். ஏற்கனவே அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். தம்பி போறேன்னா ஆரோக்கியதாஸ். ஆரோக்கியதாஸ் எப்ப பார்த்தனியா கடைசியா? சோழநிலத்துக்கு வரையில அப்ப பாக்கல கடைசியா வந்து இந்த அம்மில இருந்து போய் ஊருக்கு போயிட்டு அந்த பாரதமும் எந்த ராஷ்டிரத்துக்கு போகலையோ என் தம்பியை விட்டு பிரிஞ்ச அவரு வந்து என் தம்பியை நான் பார்த்ததே இல்லை. அப்ப சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனேன் தண்ணியை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தம்பி இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. தம்பி கூட பேசணும்னு ஆசையா இருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக ஆர்வலர் இந்த குழந்தையின் கண்ணீரால் மிகவும் வருத்தப்பட்டு மனம் உடைந்து உடனடியாக அந்த தம்பியை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு முயற்சியில் இறங்கினார். அதில் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த தம்பியை இப்போது கண்டுபிடித்தாயிற்று. மிக சமீபத்தில் ஊட்டியில் இருக்கின்ற ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் அந்த தம்பி எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து விசாரணை செய்து பல முயற்சிகளுக்கு பின் அந்த மாணவியையும் அந்த தம்பியையும் சேர்த்து வைத்தோம் புதிய தொலைக்காட்சி மூலமாக என்பதை உங்களுக்கு சந்தோஷத்தோடு தெரிவித்து
எடுத்துக் கொள்கின்றோம். பொதுமக்கள் சேவையில் என்றென்றும் பொதிகை தொலைக்காட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியம்தான் இப்போது நீங்கள் பார்க்கப் போகின்ற அந்த காட்சிகள். நம்முடைய படப்பிடிப்பு குழுவினர் சென்று அந்த தம்பியையும் அந்த மாணவியையும் சேர்த்து வைத்த அந்த அற்புதமான காட்சி, அந்த இரண்டு குழந்தைகளும் சந்தோஷமாக கண்ணீரோடு ஆனந்த கண்ணீரோடு பேசி மகிழ்ந்த அந்த காட்சிகள் எல்லாவற்றையும் இப்போது நம்முடைய காட்டு சிம்மாசனம் நிகழ்ச்சியின் உச்ச காட்சியாக உங்களுக்கு வழங்குகின்றோம். இதை போன்ற பல நல்ல நிகழ்வுகள் பொதிகையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கேற்பாளர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் என்று சொன்னால் பேராசிரியர் ஏ சி பிரபுகுமார் அவர்களை சொல்லலாம். தமிழ் பற்றிய ஊடகம் பற்றிய நிகழ்வில் அவர் பங்கேற்று மிகவும் அற்புதமான பல கருத்துக்களை சொன்னார். வெளிப்படையான ஆணித்தரமான சிந்தனை பூர்வமான பல கருத்துக்களுக்கு அவர் எப்போதுமே சொந்தக்காரராக இருப்பவர் ஏ சி பிரபுகுமார். அவர் பேசிய காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், நம்முடைய நிகழ்ச்சிதான் அவர் பங்கேற்ற கடைசி வெளியே பொது நிகழ்ச்சி என்பதுதான் குறிப்பிடத்தகுந்தது. அதற்கு பின்பு அவர் மறைந்து விட்டார் என்பதை மிகவும் வருத்தத்தோடு நாங்கள் தெரிந்து கொண்டோம். எனவே அவர் பங்கேற்ற ஒரு அழகான நிகழ்வாகவும் காட்டு சிம்மாசனம் இருந்தது. அதை தாண்டி நாட்டின் நிறுவனம் உலக புகழ் பெற்ற ஒரு சாதனையாளர் கோயம்புத்தூரில் இருக்கிறார் என்பதை நாம் மிகவும் அழகாக வெளிப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி எது என்று கேட்டால் காட்டு சிம்மாசனம் நிகழ்ச்சி. மிகவும் பிரபலமாக ஏழ்பின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டின் நிறுவனம் உலக புகழ் பெற்றவர். சமீபத்தில் கூட டைம் பத்திரிகையில் உலகிலேயே மிகவும் அதிகமாக வலிமையுள்ள ஆற்றல் உள்ள 100 பெருமக்களில் ஒருவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் கூடுதலான ஒரு தகவல். அப்படிப்பட்டவர் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடைய காற்று சிம்மாசன நிகழ்ச்சிக்கும் நம்முடைய பெருகை தொலைக்காட்சிக்கும் பெருமை சேர்த்தார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். என்ன நான் கடையில் வாங்கினா அதே மாதிரி நாட்கள் நான் ரெண்டாவது பண்ணிட்டேன் விவசாயத்தை நாட்கள். ஆனால் தெரிஞ்ச நான் வந்து வருஷத்துல ஏதாவது ரிசர்ச் வருஷத்துல அப்படி நான் நாட்கள் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பெண் துணை வாலண்டியர் இருந்தாங்க கரெக்டாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சமாச்சாரம் நான் இப்போ வந்து டிவியில் பகிரங்கமாக பயன்படுத்துகிற விஷயம் தான். ஒரு மனைவி ஒரு கணவன் பேச மாட்டாங்க, ஒரு மகள் ஒரு அம்மா கூட பேச மாட்டாங்க, நண்பர்கள் கூட அவங்களுக்கு பேச தோழிகள் பேசிக்க மாட்டாங்க. இந்த சமாச்சாரத்தை வந்து எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆணை அப்படிங்கும்போது
இவர்கள் பெண் பிடிக்காது அப்படிங்கிறது இந்தியால ஒரே ஒரு சான்ஸ் அவங்க மனைவி நிறுத்தினதான் அது வளர்ப்பினான கண்டுகள் செஞ்சு அந்த நாட்கள் டிக்ராக் பண்ணி க்ளோஸ் ஒரு சாண்டி அவங்க திறமையிலேருந்து அதிர்ச்சியாங்க இதில் இறங்கிட்டு அப்படின்ட்டு எனக்கு நான் சொன்னது இதே சாக்லேட் பிடிக்கும் மாதிரி சாப்பிட்டு நான் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்போ அவங்க சொல்லிச்சா இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இதில் வந்து சொல்றது எனக்கு தெரியாது ஏதோ பெண்கள் உடல்ல வந்து திருக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகுது நினைச்சா அவங்க சொன்னாங்க அப்படி இருந்து வெயிட் பண்ணினாங்க அப்பதான் தெரிஞ்சு ஒரு மாசம் மாசம் ஆச்சிருந்தவர்கள் உண்டு ஏன் அப்படின்னா நிறைய இந்திய ஆண்களுக்கு அவங்க சாகிறதுக்கு விஷயம் தெரியாது நான் சொல்லுவது ரொம்ப அது தெரிய மாட்டேன் மக்கள் எனக்கு வந்து கொஞ்சம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சது அப்போ நான் மறந்துட்டேன் இந்த விஷயத்தான் இந்த ரெகுலர் வந்துட்டேன் ரெண்டு மூணு வாரம் அப்புறம் நான் அதே லஞ்ச் டைமில் போகும்போது எனக்கு அந்த ஃபீட்பேக் கிடைக்குது சாந்தி சொன்னாங்க நல்ல நாட்கள் எனக்கு கொடுத்துங்க இது வெரி லாஸ்ட்டு கேபாக்டம் ராட்டில் அப்படி சொன்ன பண்ணுற மாதிரி சொன்னாங்க நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப மோசம் நான் நான் துணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு வந்து எனக்கு அந்த நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா உங்கள் இன்டர்வியூ கிடையாதுங்க வேறு வேணால் முன்னில் பஞ்சு வாங்கி கட் பண்ணி பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது அவங்க சொன்னது வந்து ரொம்ப வெஸ்ட்டுங்கிற மாதிரி மாஸ்து எங்களுக்கு தமிழ் என்ன அப்படின்னு தெரியலங்க ரொம்ப கேவல்னு சொல்லலாம் அது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கா சின்ன நான் யூஸ் பண்ண முடியல ரிப்பீட்டட் முன்னோடு காட்டன் காரணத்தில் அவங்க 99 வருஷமாக அந்த மில் இருக்குது அப்போ அந்த காட்டனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுங்கிறது இங்கேனா ஒரு ஆராய்ச்சி வந்து எனக்கு தெரியாமல் அவங்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வேறு வேறு பெண்கள் நாட்கள் பண்ணுறது சாண்டிகிட்டு கொடுக்குறது இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுறது சாண்டைசிங் ப்ராசஸ் எனக்கு ஃபர்தராக வந்து வாலண்டியர்ஸ் பண்ணுறது அந்த சகோதரில் யூஸ் பண்ணேன் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவன் ட்ரை டு கோ கிரியேட் ப்ராடக்ட்டு இப்போ இங்கிலீஷ் எனக்கு தானே கொடுத்துச்சு தமிழில் கோ கிரியேஷன்லாம் ஒரு வாடிக்கையாளர்களுக்காக ஒரு பொருள் இருக்குது சார் இதுக்கு வந்து ஃபீட்பேக் ஃபுல்லாக கிடைக்கும் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மனைவியாகட்டும் சகோதரியாகட்டும் அந்த ஃபீட்பேக் வந்து மனகத்தும் சாரோட படம் மாதிரி சொல்லுவாங்க ஒரு காட்டில் ஆமாம் இல்லை தேவா வந்தேன் போனான் அது சீட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க சீட்டு வச்சு எப்படி பண்ணதுங்கிறது இதே ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க இந்த கன்றாவில் பேசிட்டு முன்ன வீட்டில் இந்த சாப்பாடு கூட வந்தாங்க அப்புறம் வந்து நான் எனக்கு டிராப் பண்ணி வச்சு சொன்னால் எனக்கு என்னன்னா நம்ம இருந்து வச்சு என்னமே பண்ணுறோம் ஒரு சாதாரண பஞ்சு மாற்றி ஃபெயில் ஆகிட்டுமா நீங்கள் எப்படியோ கடந்து இதோட ஐடியா வந்து சார் மெடிக்கல் காலேஜ் பண்ணல யூஸ் பண்ணலாம் எப்படி அப்ரேஷன் மெடிக்கல் காலேஜ் பண்ணலாம் நீங்கள் இதான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அந்த ஐஎஸ் பிளஸ் கூட பெரிய வீட்டுகள் பேசுறது அப்படி யூஸ் பண்ணி பாங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து சில கஸ்டமர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸோட பண்ணி அவங்க படிக்கிறாங்க அவங்க மூலமாக போனோம் ஆனால் அங்கேயும் நான் ஃபேஸ் பண்ணது இன்னும் ஒரு வருங்கால டாக்டர்களில் இந்த விஷயத்தை ஒரு அறிவியலாக வந்து பேசுகிற பிரச்சனை அதே மனதும் சாருடைய வசனம் அங்கேயும் வந்துருச்சு அப்புறம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது ஃபீட்பேக் சீட்டு கொடுங்க பார்த்தா அதுவும் ப்ராப்ளம் அப்போ நான் முடிவு பண்ணி சார் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலான் அப்போ வந்து நான் ஒரு சாணத்துவ நாட்டில் வந்து அணிஞ்சுக்கிறேன் இல்லை கர்ப்பத்துக்கு போகணும் அப்போ ஒரு ஃபுட்பால் பாட்டில் உள்ள ஒரு ரப்பர் பாட்டில் இருக்கேன் அந்த அனுமதி பண்ண ஃபில் பண்ணி இங்கே கட்டிட்டு ஒரு டூ கனெக்ஷன் இந்த ஆரோக்கியம் நான் போட்டுக்கு சாண்டர் போடுது அது மாதிரி போட்டு நடக்கும் போது சைக்கிள் பண்ணும்போது ட்ரெஸ் பண்ணால் ஒரு டோஸில் பிளட் வந்து சாண்டர் போடு போகும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ் வாகாஸ்லேயே கலிஃபோர்னியாவில் பண்ண பாப்பனாக்கு போகிறதுல பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கிராமம் அப்படிங்கிறத நிறைய ஃபோட்டோங்க இருக்கும் அவங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்குறேங்க யாரும் அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதெல்லாம் தெரியல துணிவு இந்த ரத்தக்கரையும் இந்த பிரச்சனையும் வந்து ஒரு ரூமர்ஸ் கிரியேட் ஆகிறது வந்து எனக்கு தெரியல நான் மாட்டுக்கு சீரியஸாக பண்ணுறேன் அது என்ன சாண்டி சாப்பாடு வரும்போது சொல்கிறாங்க நான் உங்களுக்கு கேள்வி போகிறேன் தப்பாக வச்சுக்காதுங்க எனக்கு கேளுங்க இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் மெடிக்கல் காலேஜ் பிள்ளைங்க சுற்றிட்டீங்களா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மறைச்சிட்டேன் அம்சம் இல்லை அப்படி இல்லாமல் அவங்க நம்மளே அப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போயிருக்கிறாங்க கொண்டு விட்டு அவங்க திரும்பி வரவாங்க இப்போ 50 டேஸ் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணி செஞ்சேன் இந்த ஆராய்ச்சி கிடைச்ச முதல் பரிசு விவகாரத்தின் பரிசு வந்து நிலவிட்டது பட் நான் அது பெருசாக இருக்குன்னா அவங்க எனக்கு ஒரு சாஃப்ட் ஒர்க்கிங் தரவங்க இருக்கேன் பட் ஆனால் திரும்பி வரக்குள்ள இந்த ரிசர்ச் முடிச்சிடலாம் நம்ம இருக்காங்க ஒரு சாப்பாடு பிரச்சனை இல்லை அப்போ ஸ்டேஜில் நாம நாட்கள் யூஸ் பண்ணி பார்த்து ஒரு அன்யூஷுவலாக இருந்துச்சு ஆனால் அந்த பத்துனா 20 நாள் அந்த ஆராய்ச்சி பண்ணதுனால நினைவுனா உலகத்திலே ஒரு ஒரு முதல் நான் ஒரு பெண்ணுக்கு நான் வந்து இறுதியான முறையை கூட நினைவாக இருக்கும் எத்தனை ஒரு ஆள் கொண்ட பத்திரமே வந்து நான் அப்படி தலைவணந்து நிறைய பேர் காரணங்க அந்த பத்திரம்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பாருங்க அந்த வீரத்தன்மையை எப்படிதான் பெண்கள் வந்து காலம் போற போகிறாங்க அதை நான் சொன்ன டெல்லியில் பேசும்போது இந்த மறுபடியாக எதனா பிரச்சனை சொல்லணும் சொன்னால் இன்னும் இல்லை ஏட் மாண்டாட்டி ஆல் தி பாய்ஸ் ஷுட் ஹேவ் எ சாண்டல் பேர் ஃபார் ஒன் மந்த் ஒரு மாதம் எல்லா பசங்களும் யூஸ் பண்ணி வச்சுட்டா பெண்களை பார்க்குற பாரே வேறு ஆகும் அப்புறம் அதே எனக்கு வந்து ஒரு அன்விஷனாக தெரிஞ்சதுனால ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா
பெண்கள் உபயோகப்படுத்த நாட்களை வந்து திருப்பி கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு தட்டுப்பட்டு டிஸ்பிளே பண்றேன். ஏன்னா நான் முடிவு பண்ணது இவங்கிட்ட திருப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறது யூஸ் பண்ண வந்து இவர்த்தா என்ன நடந்து தெரிஞ்சிருந்தோம் திருப்பிதான்
பல விற்பனர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இனிமே இந்த 24வது நிகழ்ச்சிக்கு பிறகு காற்று சிம்மாசனம் எப்படி வரப்போகிறது? இந்த இப்போ இங்கே பெய்து கொண்டிருக்கின்ற இந்த மழையின் குளிர்ச்சியையும் இந்த மழையின் இனிமையையும் தாங்கி புதிய மாற்றங்களோடு புதிய பொலிவோடு இனிமேல் காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி பல புதிய பரிசுகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறது. எனவே தொடர்ந்து பாருங்கள். காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 11 மணிக்கு உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். Yeah.